அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு மட்டுமே வைத்து கொண்டு 9 நாட்களில் நாம் விரும்பியவரை நம்மளை தேடி வர வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கல, உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க, அதாவது யார் அப்படின்னா, நீங்கள் ஒன் சைடாக ஒருத்தர் மேலே அவங்க என்கிட்ட பேசணும், அவங்க என்கிட்ட பழகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அவர்களுக்காக இது நீங்கள் பண்ணவே கூடாது. மாறாக இது நீங்கள் யாருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை லவ்வர்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம். உங்கள் மேலே ஏதோ ஒரு கோபத்தில் இருக்காங்க, உங்ககிட்ட இப்போதி பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா மட்டுமே பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தர் மேலே விருப்பப்படுறீங்க, அவங்க உங்ககிட்ட வந்து பேசணும், உங்ககிட்ட பழகணும் அப்படின்ற காரணத்துக்காகலாம் இதை பண்ண வேண்டாம். ரெண்டாவது, இன்னொருத்தரோட மனைவிக்காகவோ இன்னொருத்தரோட கணவனுக்காகவோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இன்னொருத்தவங்கள லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஒரு ஆணுக்காகவோ அந்த ஒரு பெண்ணுக்காகவோ இதை நீங்கள் பண்ணாதீங்க. கடுகுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு விதமான கடுகு இருக்குது. ஒன்று வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருப்பு நிற கொண்ட கடுகு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வெண்கடுகு. இது ஆன்மீகத்துக்காக பயன்படுத்துவாங்க. இந்த வெண்கடுகு பார்த்தீங்க அப்படின்னா அமானுஷ்ய சக்திகளை விரட்டி அடிக்கும், கந்திருஷ்டி கோளாறுகளை நீக்கும், தீய சக்திகளை விரட்டி அடிப்பதற்காகவே இந்த வெண்கடுகு பயன்படுத்தப்பட்டு வருது. வெண்கடுகு ஒரு 100% வந்து ஆன்மீகத்தில் பயன்படுது அப்படின்னா, கருப்பு நிற கடுகும் ஆன்மீகத்தில் பயன்படுது. இப்போ இந்த கருப்பு நிற கடுகை வைத்துக்கொண்டு நம்ம மேலே யாராவது ஒரு மனக்கசப்பில் இருக்கிறாங்க, நம்ம கிட்ட பேசாமல் இருக்கிறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, சரியாக பழகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், அதாவது நம்ம மேலே இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள், கோபங்கள், வருத்தங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே எப்படி நாம் நீங்க வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா, தேய்பிறையில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். தொடர்ந்து 9 நாட்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். தேய்பிறையில் அஷ்டமி, பஞ்சமி இந்த மாதிரி திதிகளில் தொடங்குவது நல்லது. இந்த அஷ்டமியும் நவமியும் வியாழன் வெளியில் வந்தது, அந்த நேரத்தில் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா விரைவிலேயே உங்களுக்கு பலன் தெரிஞ்சிடும். இது எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னா, ஈவினிங் டைமில், அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு 11 மணிக்குள்ளே இந்த தாந்திரிகத்தை நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சாம்பிராணி போடக்கூடிய தூபக்கல்லில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் ஓடுகளை உடைச்சி கற்பூரத்தை வைத்து நெருப்பு மூட்டி பற்ற வைக்கணும். இப்போ இதை எரிச்சு நெருப்பு ஆக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கிழக்கு முகமாக உட்கார்ந்துக்கணும். அந்த சாம்பிராணி தூபக்கால் வந்து உங்களுக்கு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ உங்களுடைய வலது கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வைத்துக்கொண்டு, யார் உங்ககிட்ட பேசணுமோ அவங்களுடைய பேரை சொல்லி அவங்களுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இருந்த மனக்கசப்பு எல்லாமே சரியாகணும். இனி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது. எம்எல் இருக்கக்கூடிய கோபங்கள், வருத்தங்கள் எல்லாமே மறக்கணும். திரும்பவும் பழையபடி என்கிட்ட வந்து சேரணும், என்னை விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெயரை மட்டும் ஒரு 108 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த கந்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடுகுகளை நீங்க போடணும். ஒரு கடமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அந்த பெயரை நீங்க ஆத்மார்த்தமா நீங்க சொல்லணும். பெயர்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கந்துல வந்து நீங்க அந்த கடுகை போடணும். இந்த மாதிரி தொடர்ந்து 9 நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வரும் பட்சத்துல உங்களுக்கு யார் கூட அந்த கோபம், சண்டை, சச்சரவுகள் இருந்ததோ, யாரு பேசணுன்றதுக்காக இத்தனை நாள் நீங்க பண்ணீங்களோ அந்த நபர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்க மேல இருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாமே நீங்கும், அவங்களாம் உங்களை தேடிட்டு வருவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் எதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.